ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும், வணக்கம். நான் சொல்லிட்டு இருந்தேன், எங்கள் வீடு வந்து ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது கீழே வந்து தரை ஃபுல்லாக உடச்சி கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு டைல்ஸ் போடுறதா இருந்தோம். அப்போங்க நாங்கள் கீழே உள்ள எல்லா பொருட்களையும் எடுத்து கொண்டு போய் மாடியில் வச்சாச்சு. ஏன்னா மாடியில் வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிட்டு ரீசெண்டாக தான் ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி அந்த மாடி ஃபுல்லாக கட்டினோம். அது கம்ப்ளீட்டாக டைல்ஸ் எல்லாம் போட்டதுனால கீழே உள்ள ஜாமான் எல்லாம் எடுத்து கொண்டு போய் மேலே வச்சிருச்சு. அதனால ஒரு பெனிஃபிட்டு, ஏன்னா மாடியில் வீடு எடுக்கலைனாக்கா கண்டிப்பாக இந்த ஜாமான் எங்கேயுமே நவத்திருக்க சான்ஸே கிடையாது. கீழே ஒன்று வீடு கட்டும் போதே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேலையை முடிச்சுட்டு பொருட்கள் எல்லாம் கொண்டுட்டு வரலாம், அது ஒன்று பெனிஃபிட்டு. அப்படி இல்லைனா இந்த மாதிரி வச்சுட்டோன்னா ரொம்ப சிரமம், ஜாமான் எல்லாத்தையும் நவத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான் கிடையாது. அந்த மாதிரி பீரோ, பெரிய பெரிய ஹெவி வெயிட் உள்ள பொருள் எல்லாம் நவத்தணுன்னாக்கா கீழே பரவாயில்ல, எடுத்துக்கொண்டு போய் எங்கேயாவது வச்சிடலாம். மாடினாக்கா ஏற்றிட்டு திருப்பி இறக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு பெனிஃபிட் எனக்கு என்ன இருந்துச்சுனாக்கா, கிச்சனில் உள்ள பொருள் எல்லாம் அந்த செல்ஃப் மாதிரி இருக்கிறதே எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு ஒரு துணி போட்டு மூடிட்டேன். மிச்சம் உள்ள இந்த ஃப்ரிட்ஜு அப்புறம் பீரோ, 1-2 பீரோ மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா தூக்கி மேலே ஏற வேணாம், திருப்பி எதுக்கு மேலேருந்து திருப்பி கீழே இறக்கணும் சொல்லிட்டு நான் ஒன்று எங்கே இருக்குதோ அங்கே பெரட்டியை மாற்றி போட்டுக்கலான்னு சொல்லி அங்கங்கே வச்சுக்கிட்டேன். நீங்கள் பார்த்தா தெரியும் எவ்வளோ அளவுக்கு கலவை போட்டு கீழே வச்சுருந்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு. ஏன்னா ரஃப்பாக இல்லாமல் கொஞ்சம் நடக்கிற அளவுக்கு கலவை சிமெண்ட்டு போட்டு போட்டிருக்காங்க. இது உடச்சி இது அப்போது வேஸ்ட்டு தான், நமக்கு காஸ்ட்டு ரொம்பவே வேஸ்ட்டு. ஏன்னாக்கா சிமெண்ட்டு மண் எல்லாம் அப்போதைக்கு இது இதை போடுறதுக்கு பதிலாக நம்ம கடனுடனே வாங்கியாவது எப்படியாவது டைல்ஸே போட்டுடலாம். இந்த காசு அவ்வளோவும் வேஸ்ட் இப்போது. இந்த உடச்சி அள்ளி இது வந்து காரை எங்கேயாவது பழசு எங்கேயாவது தர போடுறதுக்கு வேணும்னா யூஸ் ஆகும். மற்றபடி இது என்ன கேட்டால் இந்த மாதிரி போடுறது வேஸ்ட். ஆனால் அப்போங்க நம்ம வீடு கட்டணுன்னே பைசா இல்லைனாக்கா ஒரு போட்டு வைக்கிறதும் நல்லது தான். அதாவது எப்படி சொல்கிறேனாக்கா, காசு இல்லை கொஞ்சம் அடுத்த வருஷம் டைல்ஸ் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருந்தாலும் பெஸ்ட்டு. அதுவும் இதில் நமக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னாக்கா, வயலில் வீடு கட்டுறோன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக டைல்ஸு உடனே போடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, எல்லாரும் கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு தர வந்து உட்கார்ந்துருக்கு சொல்லி. ஏன்னா வயலுங்கிறதுனால பேஸ்மெண்ட் அப்படியே உட்காரும், அஸ்திவாரம் அப்படியே உட்காரும். அதனால் இப்போ நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ரூஃபு மாதிரியே வந்து பேஸ்மெண்ட்டு ஃபுல்லாகவே வந்து கம்பி கட்டி சூப்பராக போடுறாங்க இப்போது. ஆனால் எங்கள் வீடு நாங்கள் கட்டி ஒரு 15 வருஷம் அதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா இந்த வீடு கட்டும் போதெல்லாம் நான்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைன்னு நினைக்கிறேன். ஒரு எல்கேஜி யூகேஜி அந்த சைஸ் தான் இருந்திருக்குவேன். அப்போது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தரை போடாமல் சும்மா ஒரு ரஃபாக போட்டு வச்சுருந்துருக்காங்க. அப்போது அம்மாட்ட காசு இல்லை, அதுவும் ஒரு பெனிஃபிட்டு நல்லது தான். ஏன்னாக்கா அப்போது நம்ம டைல்ஸு போட்டிருந்தாலும் திருப்பி இந்த மாதிரி தர உட்காந்துருக்கும். ஏன்னா நம்ம டபுள் செலவு, டைல்ஸு போட்ட காசும் வேஸ்ட்டாக போயிடும், எல்லாத்தையும் உடச்சி அள்ளணும். ஏன்னா டபுளுக்கு டபுள் காசு அதிகமாக போயிருக்கும். இப்போது எங்கள் வீட்டில் எங்கள் தெருவிலே நிறைய பேர் சொல்கிறாங்க அப்போது இந்த மாதிரிலாம் கிடையாது, டைல்ஸு அவங்களாம் வீடு கட்டி டைல்ஸு போட்டதுக்கப்புறம் இப்போ சொல்கிறாங்க டைல்ஸ் எல்லாம் உட்காந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் இருக்கிறது ஃபுல்லாகவே வயல் ஏரியாங்கிறதுனால கம்ப்ளீட்டாக பேஸ்மெண்ட் அப்படியே உட்காந்துருச்சு அப்போது வீடு கட்டினவங்கள்லாம் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மாவோட சேர்ந்து நிறைய பேர் வீடு கட்டியிருப்பாங்களே, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடெல்லாம் இப்போ அப்படியே தர உட்காந்துருச்சு சொல்லிட்டு டைல்ஸ் எல்லாமே உட்காந்துருச்சு அவங்களுக்கு. ஏன்னா நான் வந்து டைல்ஸ் போடவே இல்லை, இப்போ தான் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு மேலே தர போட்டது. எங்கள் அத்தா அதாவது எங்கள் அப்பா வந்து அப்போ வந்து சும்மா சிமெண்ட்டு தர மாதிரி போட்டு ரஃபாக வச்சுட்டு அது தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து என்னாச்சுனாக்கா ஒரு ஒரு ரூம் அப்படியே உட்காந்துச்சு. உட்காந்தது மட்டும் இல்லாமல் இந்த ரூமை பார்க்குறீங்க இல்லையா, இந்த ரூமில் வந்து எங்கள் அம்மா வந்து கரையா வருது சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அட்டாச்சு பாத்ரூம்லேருந்து கரையா மண் தள்ளுது அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. கரையா மருந்து ஊற்றுவோம் அப்படியே போயிடும், திருப்பி வரும் திருப்பி போவோம். வயல் ஏரியாங்கிறதுனால கரையா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொத்தி அள்ளிட்டு இருக்கிறதுக்கே எனக்கு கம்ப்ளீட்டாக 1 வாரம் ஆகிடுச்சு. இந்த காரை எல்லாத்தையும் திருப்பி போய் வெளியில் கொட்டி அங்கேருந்து எடுத்து போய் டிராக்டரில் இன்னொரு இடத்துல கொட்டி, ஏன்னா காரை வந்து பழைய இடத்துல ஏதாவது தர போடுறதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் ஆகும். அதனால் எல்லோரும் இது வாங்க மாட்டாங்க. அதனால் இது எல்லாமே வேஸ்ட்டு தான்.
வேணும்னா எப்பயாவது தேவைப்படும் போது வேணும்னா எங்கேயாவது கொட்டி வச்சுட்டு திருப்பி நம்ம வாங்கிக்கலாம். ஐ மீன் நான் வாங்கிக்கிறதுக்கு சொல்லலை, யாருக்காவது யூஸ் ஆகிறவங்க தர போடுறதுக்கு இது கொஞ்சம் யூஸாக இருக்குன்ட்டு வாங்குவாங்க. டிராக்டரு யூனிட் வைஸ் வாங்குவாங்க இந்த காரை. நான் வந்து இந்த காரை எல்லாத்தையும் எடுத்து வெளியில் கொட்டி வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த ரூமு தான் நாங்கள் எப்போதும் தூங்குறதுக்கு யூஸ் பண்ணுற ரூமு. பெட்டு இது மரக்கட்டலுங்கிறதுனால அந்த பையன் எனக்கு எப்போதும் பேர்ட்ஸ் ட்ரே க்ளீன் பண்ண வரவங்க தான் எனக்கு எப்போதுமே ரெகுலராக எங்கள் வீட்டுக்கு வர பையன். அவங்களே இந்த மரக்கட்டல் எல்லாம் கலட்டி கொண்டு போய் மாடியில் வச்சாச்சு. கிச்சனை உடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே கிச்சனில் தான் ஃபுட்டெல்லாம் அம்மா கொடுத்துருவாங்க சமைச்சு எங்களுக்கு, எனக்கு அந்த பையனுக்கு அம்மாவுக்கு மூணு பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். கிச்சனில் வேலை நடக்க வரும்போது தரையை உடைக்க வரும்போது என்னாச்சுன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆளுங்க கடையில் வாங்கி சாப்பிடும்போது நாங்களும் அவங்களோட சேர்ந்து ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அம்மா வந்து இங்கே உள்ள சிலிண்டரு அப்புறம் ஸ்டவ் எல்லாத்தையும் கொண்டு போய் மேலே வைக்க சொல்லிட்டாங்க. நான் நார்மலாக நினச்சிட்டு இருந்தேன், ஓகே தரையை உடச்சி அள்ளியாச்சு, தண்ணி விட்டு பாறை போட்டாட்டி வேலை முடிச்சிடலாம், டைல்ஸ் போட்டு சீக்கிரம் முடிச்சிடலாம் தான் நான் நினச்சேன். ஆனால் எனக்கு பெரிய தலைவலி கொடுத்தது இந்த கரையான் தான். கரையான் வந்து ஒரு இடத்து ரெண்டு இடத்துல இல்லை, கம்ப்ளீட்டு வீடு ஃபுல்லாக கரையான் இருந்துச்சு. பெரிய தலைவலி. நான் ஒரு வேளை இறங்கும் போது எனக்கு டபுளுக்கு டபுள் செலவு வச்சதே இந்த கரையான் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே மண் எல்லாத்தையுமே கேக்கு மாதிரி ஆக்கிடுச்சு. ஃபுல்லாக இந்த ரூமில் கேரம் போர்டு வச்சுருப்போம், ப்ளே பண்ணுற கேரம் போர்டு, அந்த கேரம் போர்டு ஃபுல்லத்தையுமே சாப்பிட்ருச்சு. அப்போல்லாம் நினச்சோம் சரி அந்த ரூமில் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கரையா மருந்தை வாங்கி ஊற்றிடுவோம். அப்போ கரையா மருந்து ஊற்றும் போது செத்து போயிடும், திருப்பி எப்படியோ வந்துடும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு. இதோட பெரிய தொல்லையாக இருக்குது சொல்லிட்டு சரி கம்ப்ளீட்டு உடச்சி பார்த்துருவோம் சொன்னாக்கா எனக்கு ஃபுல்லாகவுமே கரையான் இல்லை. எப்படி எப்படி வந்திருக்குன்னு சொன்னாக்கா கார்னர் சைடு, ஒரு சைடு ஃபுல்லாக கார்னர் வந்துகிட்டே இருந்துச்சுனாக்கா அப்புறம் திடீர்னு சென்டரில் இருக்குது ஃபுல்லாக ஏகப்பட்ட கரையான், வீடு ஃபுல்லாகவே கரையான். இந்த கரையானை நாம் இப்போவும் பார்க்கலன்னா என்ன செய்யும், டோரு நிலை அப்புறம் ஜன்னல் நிலை எல்லாத்தையுமே போட்டுரும், அப்புறம் வேஸ்ட்டு, ஒன்றுத்துக்கு ப்ரோஜனம் இருக்காது. ஈஸியாக டைல்ஸ் போட்டுடலாம், இதுக்கப்புறம் வேலை ஒன்றரை ஜல்லியை பரட்டி விட்டுட்டு கம்பி கட்டி டைல்ஸ் போட்டுடலான்னு தான் நான் இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் தான் எனக்கு பெரிய தலைவலி கொடுத்துச்சு. கரையான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, ஃபுல்லாக மண் எல்லாத்தையும் பேஸ்மெண்ட்டில் உள்ள மண்ணெல்லாம் எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் நான். ஏன்னா மணல் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட டிராக்டர்லேயே ஒரு மூணு டிராக்டர் அளவுக்கு மண்ணை அள்ளிட்டோம். வேணும்னா கூட மண்ணை கொட்டிக்கலாம், ஏன்னா கரையான் மண்ணை உள்ளார வச்சுட்டே நம்ம திருப்பி வேலை ஆரம்பிச்சோனாக்கா அது சுத்தப்படாது. திருப்பி டைல்ஸ் போட்டதுக்கப்புறம் கரையான் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஓகே போடுறது இவ்வளோ செலவு பண்ணியாச்சு, இதுக்கு மேலே செலவு பண்ணியாவது கரையான கம்ப்ளீட்டாக ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் டைல்ஸ் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு கரையான் மண்ணை ஃபுல்லாக அள்ள சொல்லிட்டேன். பேஸ்மெண்ட் எங்கள் வீடு 40x80 அளவு, 40x80, அதில் எல்லா ரூம்லேயும் இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் எப்படி சென்ட்ரு கார்னர் ஓரம், அதாவது கார்னர்லேயே வந்திருக்கும். அதனால் அந்த கார்னரில் எங்கெங்கெல்லாம் கரையான் இருக்குதோ அந்த மண்ணை கம்ப்ளீட்டாக அள்ள சொல்லியாச்சு. அள்ளிட்டு அப்போ கூட இந்த பீரோ நகத்தில் பாருங்கள், அங்கேயே தான் கிடக்கு அந்த பீரோ. கண்ணா பின்னான்னு வீட்டில் ஜாமா கண்ணா பின்னான்னு உடைச்சதில் பொடி எல்லா இடத்துலையும், அதாவது டிவி மட்டும்தான் துணி போட்டு கவர் பண்ணியாச்சு. ஏன்னா டிவியை நான் எடுக்கலைன்னு சொல்லிட்டாக்கா கேமரா ஓடிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் வந்து கேமரா இருக்கிறதுனால அது ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிடுன்னு சொல்லிட்டு டிவியை மட்டும் நான் கலெக்டில், ஏன்னா டிவி வாலில் தான் இருக்குது ஆனால் அதோட ஸ்டோரேஜ் டிரைவ் எல்லாமே கீழே தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை மட்டும் ரிமூவ் பண்ணலை, அது கடைசியாக எடுத்துக்கலாம் சொல்லிட்டு கேமரா பாட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டு இருக்கட்டும், இப்போ ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆக வேணாம்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் எதுவுமே நான் வந்து எடுக்கவே இல்லை, ரிமூவ் பண்ணவும் இல்லை. இந்த நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த ஃபுல்லாக மண் அப்படியே களிமண் மாதிரி ஆக்கிடுச்சு. இதில் ஒன்று ரெண்டு கரையான நான் காமிச்சிருப்பேன், ஏன்னா ஏகத்துக்குமே வந்துருந்துச்சு. எல்லாத்தையுமே உங்ககிட்ட என்னால் காமிக்க முடியல, ஏன்னா நிறைய இடத்துல இருந்துச்சு. நான் ஒரு ஒரு ரூமில் உள்ளதை மட்டும் உங்ககிட்ட காமிக்கிறேன் எப்படி கரையான் இருக்குது சொல்லிட்டு. இப்போது நீங்கள் புதுசாக ஒரு வயலில் வீடு கட்ட போகிறீங்க, ஒரு பேஸ்மெண்ட்டை போடுறீங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா பேஸ்மெண்ட் போட்டு கண்டிப்பாக ஒரு வருஷமோ இல்லை ரெண்டு வருஷமோ கழிச்சியே நீங்கள் ஆரம்பிக்கலாம், பிரச்சனையே கிடையாது.
ஏன்னா பேஸ்மெண்ட்டு கண்டிப்பாக உட்காரும், அஸ்திவாரம் வயலில் கட்டினீங்கன்னா உட்காரும். இப்போ நிறைய டெக்னிக்ஸ் கொண்டு வராங்க, இப்போ வந்து ரூஃப் மாதிரியெல்லாம் போடுறாங்க, அப்போலாம் அந்த மாதிரி கிடையாது. இப்போ ரூஃபில் எப்படி கம்பி நெருக்கி கட்டி போடுறாங்க, அதே சமயம் பாலித்தீன் கவர் போட்டு அந்த மாதிரிலாம் இப்போ நிறையா வந்திருக்கு, அப்போது இந்த மாதிரிலாம் கிடையாது. எனிவே பரவாயில்ல, இவ்வளோ நாள் லேட்டானாலும் நம்ம வீடு அஸ்திவாரம், இதுக்கு முன்னாடி நம்ம டைல்ஸ் போட்டிருந்தாலும் நமக்கு காஸ்ட் வேஸ்ட்டு தான். அதே சமயம் பரவாயில்ல, இப்போது டபுளுக்கு டபுள் செலவாச்சு, என்ன செய்ய, பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு தான் செய்கிறோன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எல்லா அஸ்திவாரத்தில் உள்ள பாதி அளவுக்கு உள்ள மண்ணை அள்ளியாச்சு. அள்ளிட்டு வேணும்னா திருப்பி மண் அடிச்சுக்கலாம் சொல்லிட்டு இப்போது அவங்க எடுக்கிறது ஃபுல்லாகவுமே கரையா மண் தான். அதில் ஒன்றரை ஜல்லி போகும், அப்புறம் மண் போகும், வேணும்னா மண் அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளீட்டாக எடுக்க சொல்லும் போது இந்த ரூமில் மட்டுமே கிட்டத்தட்ட 2 அடி 3 அடி அளவுக்கு மண் ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஏன்னா இந்த ரூமில் அதிகமாக கரையாக இருந்துச்சு. அப்படி கேக் கேக்காக எடுத்து கொண்டு போய் வெளியே கொட்டி அந்த மண், அதாவது இந்த கரையா மண்ணை கொண்டு போய் வெளியில் ஒரு டிராக்டர் வச்சு ஒரு வயலில் கொட்ட சொல்லியாச்சு. அந்த மாதிரி இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துச்சு. இது வந்து நீங்கள் பார்க்குறது எல்லாம் ஒரே வீடியோவாக இருக்கும், ஆனால் இதெல்லாம் ஒரு ஒரு நாளைக்கு அந்த மாதிரி இந்த கரையான வேலை வைக்கிறதே எனக்கு ஒரு வாரம் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் கரையா மருந்து வாங்கி இதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் நான் சொல்கிறேனே, இந்த கரையா மண் எல்லாத்தையுமே எடுத்து வெளில கொட்டினதுக்கப்புறம் பாறை போடணும், அதாவது கூரை ஆட்டணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் தண்ணி விடணும், பேஸ்மெண்ட் ஃபுல்லாக தண்ணி நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பேஸ்மெண்ட் ஃபுல்லாக தண்ணி எனக்கு நிற்கவே இல்லை. நான் விடிய 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 மோட்டர் அடித்து 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 தண்ணி ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு, ஆனால் மண் மட்டும்தான் ஈரமாக இருந்துச்சு. இப்போ மழை பெஞ்சால் மண் எப்படி ஈரமாக இருக்குமோ அது மாதிரி தான் ஈரமாக இருந்துச்சு, ஆனால் தண்ணி நிற்கவே இல்லை. அவங்க சொன்னது தண்ணி கட்டி நின்றால் மட்டும்தான் நமக்கு பின்னால் ப்ராப்ளம் இருக்காது, அப்போ தான் பாறை போட்டு இந்த மண் எல்லாம் இறங்கும், அதுக்கப்புறம் நம்ம வேலை ப்ரொசீஜர் அடுத்து என்னன்னு பார்க்கலான்னு சொன்னாங்க. தண்ணி விடிய 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 ஓடுதே தவிர தண்ணி கொஞ்சம் கூட நிற்கவே கிடையாது. இது எங்கள் மோட்டர் தண்ணி பயன்படுத்தும் போது உள்ளது. இது நீங்கள் பார்க்குறது வந்து தண்ணி வாங்கணும், அதாவது 5000 லிட்ரு அந்த டிராக்டர்லலாம் தண்ணி வருது இல்லையா, அதை வாங்கி யூஸ் பண்ணோனாலும் தண்ணி நிற்கவே இல்லை. இது வந்து சின்ன ஓசை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு டே போட்டாங்க, தண்ணி நிற்க கிடையாது. இது சரி வராது, நமக்கு இன்னும் நாள் அதிகமாக ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணினோன்னு சொன்னாக்கா, எங்கள் போர் தண்ணி பெரிய ஓஸ் போட்டு அடிக்க ஆரம்பித்தோம். நீங்கள் பார்க்குற இந்த கிளிப் வந்து என்னன்னாக்கா நிலக்கிட்ட கரையா வந்தது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு நில, அதாவது டோர், இந்த ஏசி ரூமில் உள்ள டோர் நிலக்கு கீழே கரையா இருக்குது. எனக்கு அங்கங்கே இப்போ இந்த சைடு மட்டும் கரையா எடுத்தோம்னாக்கா பக்கத்து சைடில் இருக்காது. அங்கங்கே இருக்கும்போது இப்போ ஒரே சைடாக இருந்துச்சுன்னா அதே அளவுக்கு மண்ணை எடுத்துகிட்டே போகலாம். அங்கங்கே இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே எடுக்கிற மாதிரி போயிடுச்சு, ரொம்ப ஜோலி கொடுத்துருச்சு இந்த கரையா வந்ததுனால. என்ன செய்யன்ட்டு ஃபுல்லாக தண்ணி கேனில் வாங்கி, ஐ மீன் லாரி 5000 லிட்ரு 6000 லிட்ருன்னு தண்ணி வாங்கி யூஸ் பண்ணோம். அப்புறம் போர் தண்ணி நிறையா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப செலவடிச்சிச்சு, அதே சமயம் ரொம்ப டைம் எடுத்துச்சு. இந்த ரூமுக்கெல்லாம் தண்ணி நிற்கிறத நான் காமிக்கிறேன். இது வந்து ஒரே லென்த்தாக வீடியோ போச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கும் போர் அடிச்சிடும். இதுக்கு அடுத்த ப்ரொசீஜர், இவங்க ஃபுல்லாக கரையா மண்ணை எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, எடுத்ததுக்கப்புறம் உள்ள ப்ரொசீஜர் தண்ணி விட்டு கூரை ஆட்டணும், அதாவது பாறை போட்டு இலக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் மண்ணெல்லாம் கீழே போய் உட்காரும் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இந்த வீடு கட்டும் போது பேஸ்மெண்ட்டில் யாருமே ஒழுங்காக கூரை ஆட்டலை, ஐ மீன் பாறை போட்டு சரியாக ஆட்டலைன்னு சொன்னாங்க. அப்போல்லாம் நான் சின்ன பிள்ளை எனக்கு தெரியாது, இப்போ தான் எனக்கு கருத்து தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நானே பார்த்து கற்றுக்கிறேன் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு. இதுக்கப்புறம் உள்ளதை நான் அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன், எப்படி இந்த கரையானுக்கு நாங்கள் என்ன ப்ரொசீஜர் பண்ணினோம், இதுக்கு அடுத்து நான் எப்படி வேலை பார்த்தேன்னு நான் அடுத்த வீடியோவில் உங்கள் கிட்டே நான் எப்படின்னு சொல்கிறேன்.